ஒரு நாள் மதியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிளகா தோட்ட பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா மிளகா பழம்லாம் மறுபடியும் செகண்ட் டைம் படுத்துருந்துங்க. சரின்னு சொல்லி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து மிளகா பழத்தெல்லாம் பறிச்சுட்டு பார்த்தா தக்காளி பழமும் நிறையா படுத்துருந்தது. சரின்னு இன்னொரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து தக்காளி பழத்தையும் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டால் இந்த டைம் ஒரு பக்கெட் தக்காளி பழம் வந்து கிடச்சிதுங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி, இது அப்படியே வெறுமனாக சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாதுங்க, சீக்கிரமாக வீணாக போயிடும். இதோட புளிப்பு இதில் வந்து அதிகமாக இருக்குங்க. அப்புறம் பழம் பொறிச்சா மட்டும் போதுமா, காட்டை சுத்தமாக வச்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கலக்கொத்து எடுத்துகிட்டு வந்து பில்லெல்லாம் வாங்குமாங்கன்னு வெட்டி எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் போடுங்க. அப்புறம் அம்மா அங்கேருந்து கூப்பிட்டாங்க, நான் சந்தையிலேருந்து கத்திரி நாற்று, மிளகா நாற்று, தக்காளி நாற்றுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் வந்து நடுமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு போய் நானும் நாற்றெல்லாம் எடுத்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு கண்ணாக நம்ம கடலையும் எள்ளும் போட்டுருக்கோம்ல அந்த வயல் வாய்க்காலில் வந்து போய் நட்டு வச்சாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து ரிமைனிங் இருக்க பிள்ளைலாம் வந்து வெட்டி அள்ளி வெளியில் போட்டாங்க. காடு சுத்தமாக இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும் இல்லைங்களா? எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னா இதை பார்த்துட்டு யாராவது மோட்டிவேஷன் ஆகி போய் விவசாயம் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான்.